ஒலிம்பிக் போட்டியில் வந்து வினேஷ் போகத் வந்து தகுதி இழப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்னவா இருக்கும்? அதான் அந்த வினேஷ் போகத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம், ஆனால் அது எங்கிருந்து ஆரம்பிக்கணுங்கிறது தான் வந்து மாறிப்போச்சு. ஏன்னா அவங்க வந்து வெள்ளியோ தங்கமோ ஜெயிக்கிற இடத்துக்கு போனாங்க. அப்போ எல்லாருமே வந்து மல்யுத்த வீராங்கனை நியாயத்துக்காக போராடும் போது பாராமுகமாக இருந்த மோடி எந்த முகத்தை வச்சுட்டு இவங்க நாளைக்கு பதக்கம் வென்றுட்டு வந்தால் பேசுவார், அதில் ஒரு ட்ரிகர் ஆகிருக்கலாம் ஒன்று. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் அவங்களுக்கு இறுதிப் போட்டிக்கு செல்ல தகுதி இழப்புன்னு வந்துருச்சு. ஏன் இந்த இழப்பு வந்ததுன்னு இப்போ இழப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இவ்வளவு போராடின வினேஷ் போகத் 53 கிலோ பிரிவில் ஏற்கனவே மல்யுத்தம் போட்டியிட்டவங்க, இன்றைக்கு ஏன் 50 கிலோ பிரிவில் போட்டியிட போனாங்க? அப்போ அவங்களுக்கு அந்த நிர்பந்தம் எங்கிருந்து வந்துச்சு? ரெண்டாவது, அங்கே போனாங்களே நிம்மதியாக இந்த போட்டியில் தொடர்ந்து போட்டியிட அவங்களால முடிஞ்சுதா? அரசு அதையெல்லாம் வந்து சரியாக வசதிப்படுத்தி குடிச்சா அதே போராடி போனாங்க. இந்த இடத்துல நம்ம பேசணும் இல்லை, 53 கிலோ பிரிவில் இருக்கிறவங்கள 50 கிலோவுக்கு அனுப்புனது எந்த முடிவு, யார் எடுத்த முடிவு? ஏன்னா நீங்கள் ஒலிம்பிக் கமிட்டி சொல்கிறாங்க இயல்பான எடைப்பிரிவில் விளையாடுங்கன்னு அவங்க வாட்டி சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஹிந்துவில் வந்து பக்கம் பக்கமாக எழுதியிருக்காங்க, ஒலிம்பிக்கில் அத்தனை பிரிவில் போட்டிகள் நடக்குது, பல பிரிவுகளில் நாம் ஒரு போட்டியாளரை கூட அனுப்பலை நம்ம. அப்படின்னா நம்முடைய விளையாட்டு துறைங்கிறது பிரிஜ்பூஷன் சரண் சிங் மாதிரி ஊழல்வாதிகளால் முறைகேடானவர்களால் நிறைஞ்சிருக்கு. இதுதான் மோடி ஆட்சியோட நிர்வாகம். வினேஷ் போகத் வந்து அங்கே போய் அந்த ஒரே ஒரு தவறு, அதாவது 100 கிராம் அவங்க எடை ஏறுவதற்கு காரணம் வந்து அவருக்கு உணவு கொடுத்தவர், அவருக்கு பயிற்சி கொடுத்தவர் கண்டிப்பாக தவறு செஞ்சுருக்காங்க. அவங்க அதை வந்து கான்சியஸாக இல்லை, எல்லாருக்கும் தெரியும் அடுத்த நாளும் இறுதிப் போட்டிக்கு முன்னால் பரிசோதனை நடக்கும்னு. அப்போ கான்சியஸாக இல்லைன்னா அவங்க யாருக்கு விசுவாசமாக இருந்தாங்கன்னு கேள்வி இருக்குல்ல. விளையாட்டு மீத விசுவாசம் இருக்கிறவங்க இந்தியாவின் விளையாட்டுத் துறையை சுற்றி இருக்காங்களாங்கிறதான் கேள்வி. விளையாட்டு வீரர்களுக்கு உதவியாக விளையாட்டு சார்ந்த அமைப்புகள் இருக்கா? அப்படி இருந்தால் பிரிஜ்பூஷன் சரண் சிங்க்கு எதிராக நம்முடைய மெடல் வென்ற மங்கைகளும் ஆடவர்களும் விளையாட்டு வீரர்களும் போராடி இருக்க மாட்டாங்க, அந்த தேவை வந்திருக்காது. அப்போ நாம் முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்தோடு இதை நிறைச்சி வச்சுருக்கோம். அதான் உதவியாளராக போகிறவர் கூட தங்கம் வேணுமா வெள்ளி வேணுமாங்கிறதுல கவலை இல்லை. இவங்க டிஸ்குவாலிஃபை ஆனால் பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு உள்ளே இருக்கிற ஆட்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம தான் இது மேலே விசாரணை நடக்கணும். பல கேள்விகளுக்கு பதில் இல்லை. 100 கிராம் எடை உயர்வது ஒரு நாளில் நடக்கும்னு அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க. ஓகே, இது நமக்கு பிறகு தெரியுதுங்க. 53 கிலோவில் இருந்து அவங்க 50 கிலோவுக்கு வர்றதுக்கு ஒரு நாள் இரவு முழுவதும் அவங்க உடற்பயிற்சி செஞ்சு உடலே சோர்ந்து போய் மருத்துவமனைக்கு போயிருக்கு. இல்லை, நம்ம என்னன்னா அதுக்கு முன்னால் போட்டியில் எடை பரிசோதனையெல்லாம் பண்ணி அவங்க ஜெயிக்கிறாங்க இல்லையா? இடைப்பட்ட காலத்தில் இந்த மாற்றம் நடக்கணும்னா அந்த உணவில் என்ன உணவு கொடுத்தாங்க அது தரமான உணவாக ஒன்று, தண்ணி எந்த அளவுக்கு கொடுத்தாங்க, ஏன்னா இதெல்லாம் கொடுக்கணும். அவங்க வந்து கடுமையாக பயிற்சி செஞ்சு தான் அடுத்த போட்டிக்கு போகணும். அப்போது உணவு கொடுக்கறதுக்கும் பயிற்சிக்கும் ரெண்டு பேரை வேலைக்கு வச்சுருக்கோம்ல, அவங்க அந்த வேலையை பார்க்கலங்கிறதான விஷயம். மற்றதெல்லாம் இப்போ நான் ரத்தத்தை எடுத்தேன் எடை குறையலை, முடியவே எடை குறையலை, இதெல்லாம் வந்து மக்களுக்கு சொல்கிற பதிலா? உங்களுக்கு வேலை என்ன? இயல்பாக அவங்க எடையை பராமரிப்பது. ஒன்று, அவங்க 53 கிலோ எடை பிரிவில் தான் போகிறது கரெக்டுனா இவ்வளவு தகுதியான ஒரு வீரரை எடை பிரிவை குறைச்சிருக்கக்கூடாது. இந்த முடிவை எடுத்தது யார்? அல்லது இந்த எடையை பராமரிக்கிறதுன்னு ரெண்டு பேர் வேலைக்கு அனுப்பிச்சிருக்கோம், அவங்க அந்த வேலையை பார்க்கலைன்னா ஏன் பார்க்கல, என்ன நோக்கம்? நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல அந்த விளையாட்டு வீராங்கனை பதட்டம் இல்லாம விளையாடணும்னா சுத்தி இருக்கிறவங்க நம்பிக்கை கொடுக்கணும் இல்ல? இதுதான், இந்த ரெண்டு தான் நம்ம கேட்க வேண்டிய. ஒரு சர்வதேச போட்டியில ஒரு அரசியல் தலையீடு இருந்துட முடியுமா? அதான் நிச்சயமா ஒலிம்பிக் கமிட்டி மேல நம்ம சந்தேகம் கிடையாது, ஏன்னா அவங்க விதிகளின் அடிப்படையில் தான் இயங்குவாங்க. ஆனா இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட குழு மேல நமக்கு விமர்சனம் இருக்கு. ஏன்னா இல்ல, அவங்க ஏன் இவங்களுக்கு எதிராக பண்ண போறாங்கன்னு கேட்கிறோம். இல்லை இல்லை, ஏன் பண்ணுறாங்கங்கிறதே கேள்வி இல்லை, விளையாட்டு மேலே தான் விசுவாசம் இருக்கா அதுதான் கேள்வி. இந்த நாடு விளையாட்டில் ஜெயிக்கணும், விளையாட்டு வீரர்கள் மிளறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த வெற்றி தோல்வி எல்லாமே அரசியலுக்கு உட்பட்டதா? ஏன் அரசியல் தலைவருக்கு சங்கடம் வந்துடக்கூடாது? அனுப்பப்பட்ட ஆள் எப்படிப்பட்டவர்னு கேட்குறேன். யாருக்கு விசுவாசமானவர், நாட்டுக்கா இல்லை தலைவருக்கா? ஏன்னா இந்த வெற்றிங்கிறது நாளைக்கு பிரதமர் மோடிக்கு ஒரு சங்கடத்தை கொண்டு வரலாம், புரியுதுங்களா? பிரிஜ்பூஷன் சரண் சிங் மேலே நடவடிக்கை எடுக்கலை. புதிய நாடாளுமன்றம் கட்டப்படும் போது நாடாளுமன்றத்துக்கு வெளியில போராடின பெண்களை அடிச்சு விளக்கு அனுப்புனீங்க, ஆனா உள்ள பிரிஜ்பூஷன் சரண் சிங் இருந்தாரு, அந்த கொண்டாட்டத்தில் இருந்தாரு. கண்டிப்பா இப்ப இந்த இடத்துல எஃப்ஐஆர் கூட போடப்படாத ஒரு வழக்கு அது. எஃப்ஐஆர் கூட போடுறதுக்கு போராட வேண்டி இருந்தது, பிறகுதான் எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்ப எஃப்ஐஆர் போடவே போராட வேண்டிய நிலைமையில நம்முடைய வீராங்கனைகள் இருந்தாங்கல்ல,
அப்ப விளையாட்டு சார்ந்து இப்ப நீங்க ஒலிம்பிக்கு அனுப்புற எல்லாருமே யாருக்கு விசுவாசமானவங்கன்னு கேக்குறாங்க, அரசுக்கா இந்த விளையாட்டு துறைக்கு நாட்டுக்கா? அதுதான் கேள்வி. இல்லை, ஒருவேளை அவங்க இந்த ஒலிம்பிக் போட்டியில் ஜெயிச்சு வெண்கலமோ தங்கப்பதக்கமோ வாங்கியிருந்தாங்கன்னா மோடியை நோக்கி என்ன கேள்வி எழுப்பி இருப்பாங்க? இல்லை இல்லை, அதாவது அவங்களுக்கு அந்த ஒரு இப்போவுமே அந்த கேள்வி இருக்கும், இப்போவுமே அந்த கேள்வி இருக்கும். ஆனால் ஒரு இது வந்து ஒரு பாடம், அதாவது நீங்கள் ஒரு தவற, அதாவது ஒரு ஒரு மிரட்டல்னு சொல்லுவேன் நான், மிரட்டல் மூலமாக பாடம் போட்டு நினைக்கிறாங்க மற்ற விளையாட்டு வீரர்களுக்கு. நீ கேள்வி எழுப்பலாம், நாளைக்கு வெற்றி பெற்றுட்டீங்கன்னா உன்னோட கேள்வி தான் இந்த நாட்டில் ஒழிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காத, உன் வெற்றியவே காலவாரி விடுவோம் அப்படிங்கிற செய்தி இதுக்குள்ளே வருது. நீ எந்த உச்சாணி கொம்புக்கு போனாலும் உன்னை நான் வந்து பழிவாங்குவேங்கிற அந்த மிரட்டல் இருக்கே. இத்தனைக்கு அவங்க ஒன்றும் நேர்மையாக ஒரு கோரிக்கை வச்சாங்க, எனக்கு அடுத்து வர தலைமுறை ஒரு பாலியல் சீண்டல் இல்லாத ஒரு மல்யுத்த பயிற்சியில் ஈடுபடணும். எவ்வளோ முக்கியமான விஷயம் இது, அவங்களுக்காக வினேஷ்க்கு வச்ச கேள்வி இல்லை, இது நமக்கு தான். நம்ம நாடாக நாம் வந்து நம்முடைய வீராங்கனைகளை பாதுகாக்கிறோமா, பாதுகாக்கணும், அது இவரை நம்பி முடியாது, இந்த நிர்வாகத்தை நம்பி முடியாதுங்கிறது தான் இதில் இருக்குது.